ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சசிகன். திஸ் இஸ் யோகிதா. வெல்கம் டு ஓடிவாய் ரியாக்ஷன். ஸோ வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்கோம். ஸோ ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ட்ரெய்லர் தான். என்ன படம் இன்றைக்கி ட்ரெய்லர்? அரண்மனை த்ரீ. இது வந்து அரண்மனை டூ, அரண்மனை த்ரீ. ஸோ வந்து ஆர்யா அவர்களுடையது. ஸோ வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தது தான். பாட்டுக்கெலாம் ரியாக்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து ட்ரெய்லர் வந்துருச்சு. ஸோ ரியாக்ட் பண்ணிடணும்ல. ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க? வெயிட்டிங்கோட இருக்கீங்களா? நான் வெறியில் இருக்கேன். ஏன்னா சுந்தர் சீக்கும் அந்த பேய் படத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குதானே, அந்த காதல் லவ்வை கொண்டுருவாப்பில். ஸோ அது நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது ட்ரெய்லரில் காட்டுறாங்களா இல்லைன்னு தெரியல. ஸோ இப்போவே 3 மில்லியன் வியூஸ். ஸோ பார்த்துடலாம். 3, 2, 1, கோ. அனைவருக்கும் சிறந்த அன்பளிப்பு. சரி கமா கார்வா. உதயநிதி ஸ்டாலின் காட்டுக்குள்ள ராணியோட ஆவி உலாக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்கம்மா. கண்ட உங்க உளறது கட்டி நீயும் உளறாத வா சும்மா. ஷாலு சொல்றது உண்மை. இந்த வீட்டுல ஒரு ஆவி இருக்கு. நான் மட்டும்தான் பாதிக்கப்பட்டேன்னு இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அரண்மனையில என்ன வேலை இருந்தாலும் ஹையா தானே. பார்த்தல என் பேர் சொன்னே டிஸ்டர்ப் ஆகா. இந்த டேப் ரெக்கார்டர் கொஞ்சம் சரி பண்ணி தர முடியுமா? அப்படி என்ன இருக்குதுல? எங்க அம்மா குரல். இங்க என்னனமோ நடக்குதுப்பா. சின்ன வயசுலலாம் அதோட பிரசன்ஸ் ஃபீல் பண்ணப்போ தட் வாஸ் ஹார்ம்லெஸ். இங்க ஒரு சக்தி இருக்கு சாமி. அது ரொம்ப உக்ரமா இருக்கு சாமி. ஏதோ வருது. திஸ் ஆக்டர் முன்னெல்லாம் அதோட பாதிப்பு பெருசா இல்ல. ஆனா இப்போ கதவை தோர்த்ததுக்கு பின்னாடிதான் இப்படி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்க. அப்படி அந்த ரூமுக்குள்ள என்னதான் இருந்தது? கையை இங்க குடுத்துட்டு பாடி அங்க வச்சிருக்க. நடுவுல ஒரு டெட் பாடி மறைஞ்சிருக்கு. ஒழுங்கா பாருங்க சார். எனக்கு அந்த சீன் அப்படியே புள்ள அரைச்சிச்சு. கடவுள் அப்படியே இதாகிற சிங்கம் இந்த முறை. அப்ப கடவுளோடயா? ஒவ்வொரு டைமும் கடவுள் தானே. அரண்மனை டூலயும் அந்த பெரிய அந்த சாமியை வந்து தண்ணியில இறக்கக்குள்ளதான். ஆமா, அந்த பேய் அவ்வளவு இதாகும். ஏய், உண்மையாவே நல்லா இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு இது. ஓகே, நல்லா இருந்துச்சு. யோகிதா எடுத்திருக்காரு. அழகா எடுத்திருக்காங்க. ஒரு ரெண்டு மூணு மூணாவது படம் தானே இது அவரோட பேய் படம். சோ அந்த இது தெரியுது. எனக்கு உண்மையா பிடிச்சதான் சிங்கம் அப்படி எலும்புறது தான் வேற லெவல்ல இருந்துச்சு. சுந்தர் சி வெரி தான். யாருக்குமே வந்து முக்கியமே கொடுக்கல. ஆமா, முக்கியம் லைக் பெருசா லைக் ஆரியானோ ஆரியாவை காட்டிக்கிட்டே இருக்கல. சரி, எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன பீட் வச்சிருக்காங்க. அண்ட் வந்து என்ன ஸ்டோரினே விளங்காத மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. உண்மையா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெறித்தனமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துறேன். மறக்காம செக் பண்ணி பாத்துருங்க. செம்ம வளமா இருக்கும். அண்ட் ஓடிவி ஃபுடியை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட வச்சிருங்க. அப்பதான் நாங்க ரியாக்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டக் 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 டக்னு வந்துடும். அண்ட் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது வீடியோஸ் ரியாக்ட் பண்ணனா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அதை எடுத்து கண்டிப்பா ரியாக்ட் பண்ணிடுவோம். இதே ஒரு மாதிரி இன்னொரு வீடியோ நானும் வந்துருவேன். யோகி வந்துருவாங்க. டடா, பை பை.